முத்தையா முரளிதரன். இவர் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழல் பந்து வீச்சாளர். அனைத்து கிரிக்கெட் பேட்ஸ்மேன்களுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர் இந்திய பெண்ணான மதிமலர் இராமனுதி என்பவரை 2005 திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நரேன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். இன்று இலங்கையில் ஒரு கல்வி நிகழ்ச்சி ஒன்றில் பேச வந்திருந்த முத்தியா முரளிதரன் தோட்ட தொழிலாளர்களின் குடும்ப சுமைகளை பற்றி பேசினார். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக கூறினார். இதனால் தினசரி ஒருவருக்கு அடிப்படை சம்பளமாக 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதனை அந்தந்த தொழிலாளர்களின் முதலாளிகள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அப்பொழுதுதான் குடும்பம் நடத்த முடியும் என்றார். அப்போது நிருபர் ஒருவர் அவரிடம், நீங்கள் அரசியலுக்கு வரப்போகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு முத்தியா முரளிதரன், தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றி பேசினாலே நான் அரசியலுக்கு வரப்போவதாக அர்த்தமில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், இந்தியாவில் ரஜினிகாந்த் கூறுவது போல வருவேன் வரமாட்டேன் என்ற குழப்பத்தில் நான் இல்லை, நான் அரசியலுக்கு வரவே மாட்டேன் என்று தடால் அடியாக பதிலை கூறினார் முத்தியா முரளிதரன். மேலும், நான் மக்களுக்கு சேவைதான் செய்கிறேன், அதை தொடர்ந்து செய்வேன் என்றும் பேசினார்.